இட்லி பேனில் ஒரு கப் வாட்டரை ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனோன்னா நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நாம் சத்து மாவு வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது கவர்மெண்ட்டில் கிடைக்கிற சத்து மாவு தான். இதுக்கு ரெண்டே பொருள் போகும், சத்து மாவும் தேங்காய் துருவலும் போதும். ஒரு கப் சத்து மாவுக்கு முக்கால் கப் தேங்காய் துருவல், இது ரெண்டும் போட்டால் போதும். ஏன்னா இதுலேயும் இனிப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஒரு கப் சத்து மாவை ஆட் பண்ணிக்கிறேன். முக்கால் கப் தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொழுக்கட்டை பிடிக்கிற அளவு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் இனிப்பு இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுலேயே ஃப்ளேவர் எல்லாம் இருக்கனால நான் எதுவும் ஆட் பண்ணல. கொழுக்கட்டை பிடிக்கிற பதம் வந்துட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது நான் ஸ்டிக்னால நான் டைரெக்டாக வச்சுக்கிறேன். நீங்கள் இட்லி பண்ணிங்கன்னா துணி போட்டு வேக வச்சுக்கோங்க. உருண்டை எடுத்துக்கிட்டு நம்ம எப்போதும் விநாயகர் சேர்த்து பிடிக்குமா அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்க பேனில் எடுத்துக்கலாம். தண்ணி ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இது மேலே வச்சுக்கிறேன். இது மூடி போட்டு 10 நிமிஷம் குக் ஆகணும். 10 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டை நல்லா குக் ஆகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். கொழுக்கட்டை எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள்.